ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கேக்கே ஃபெஸ்ட் வீடியோக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம லூகேஜ் சீசன் 2 எபிசோட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போடுற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா டேடபிள் முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அதனால தான் கொஞ்சம் லாங்காக போட்டுட்டேன். ஆனால் பிரச்சனை இல்லை, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே சைட் பை சைடாக ஸ்குவிட் கேமும் வந்து போடலான்னு இருக்கேன். சரி, அதை பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லூகேஜ் எபிசோட் 2 என்ன ஆச்சு அதை பற்றி இப்போ பார்ப்போம். ப்ரீவியஸான எபிசோடில் லூகேஜ் என்ன பண்ணியிருப்பாருனா, காக்ரோச்சை அடித்து போட்டுருவார், அதனால அவன் இறந்தே போயிடுற மாதிரி ஆகிடும். இந்த காரணத்துக்காக லூகேஜை வந்து கைது பண்ண போகிறாங்களா? அதுக்கப்புறம் ஷேட் கிட்ட மரியா என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற விஷயத்தையே வந்து மறைச்சிருப்பாங்க, அதனால ஷேட் வந்து காண்டாவாரு, அதனால என்ன நடக்க போகுது அதெல்லாம் இப்போ போக போக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு புதுனா வந்தால் போய் சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் மறக்காம கொடுத்துருங்க. எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, கதையோட ஸ்டார்டிங் சீனில் லூகேஜ் என்ன பண்ணுறாருனா, கில்ட்டினஸோட உட்காந்துட்டு இருக்காரு, ஏன்னா காக்ரோச்சை வந்து அவங்க ஃபேமிலியோடய அடிச்சு போட்டிருக்காரு. ஆனாலும் காக்ரோச் பண்ணதும் தப்பு தான், அதனால அவர் அடிச்சு போட்டுட்டு கில்ட்டினஸ்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது கிளார்க்கு வந்து இந்த விஷயம் தெரியாது இருக்கு, அதனால அவங்க வந்து அங்கே வராங்க. அப்போ லூக் என்ன பண்ணுறாருனா, காக்ரோச் வந்து அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபே அடிக்க பார்த்தான், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ கிளார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா, அவன் உடம்புல சில இடத்துல எலும்பு வந்து உடஞ்சு கிடக்குது. அப்போ லூக் வந்து கேட்குறாரு, அவன் பேசுவான்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவனை பார்த்தா பேசுகிற மாதிரியா இருக்கு. அப்போ லூக் வந்து சொல்கிறாரு, வெறுக்கலாம் இவனை விட்டு எனக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா மரியாக்கும் ஷேடுக்கும் இவன் மட்டும் தான் லீவில் இருக்கான், இவனை பிடிச்சா தான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இவன் எப்படியாச்சும் வாயை திறந்து பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கிளார் வந்து சொல்கிறாங்க, பார் லூக், இவன் வந்து இறந்துட்டான்னு வச்சுக்கேன், உன்னை கண்டிப்பாக திருப்பியே சீக்ரெட் பிரிசனுக்கு அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ லூக்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ மிஸ்டி வந்து வராங்க, அப்போ கிளார் வந்து மிஸ்டி கிட்டே பேசுகிறாங்க, லூக்கு கைது பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளார் அங்கேருந்து கிளம்பி போயிட்டோன்னே மிஸ்டி என்ன பண்ணுறாங்கன்னா, லூக் கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஏன் இப்படி ஆக்ரோஷமாக மாறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டி வந்து கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, அவங்களை எப்படியாச்சும் நான் பிடிச்சே ஆகணும், அதனால தான் அப்படி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் நைஜல், இப்போ அவனை பிடிச்சா தான் ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டி வந்து சொல்கிறாங்க, இல்லை நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ மிஸ்டி வந்து சொல்கிறாங்க, சரி என் மைண்டை மாற்றுக்குள்ள இங்கே வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கதை கதை உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன், அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள், அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மார்ஸ் ஜாபிஸ் இயக்கத்தில் 2017 வந்த சீரிஸ் பேர் தான் த லூகேஜ். சரி, வளவன் பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கப்புறம் ஜானி சீன் காட்டுறாங்க. அப்போ அவன் எழுந்துட்டு வந்தோடனே அவனோட செக்யூரிட்டி வந்து அங்கே இருக்கான். இப்போ ஜானி வந்து கேட்குறாரு, என்ன நம்ம புரோக்லைன் விட்டு ஹார்லம் போகிறோமா? இல்லை, நம்ம புரோக்லைன் தான் இருக்க போகிறோம். ஆனால் நியூஸ் பேப்பர் பார்த்தியா, வாஷிங்டன் இறந்து போயிட்டான், அதுவும் நம்ம லூகேஜ் வந்து காக்ரோச் அடிச்சு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ ஜானிக்கு எப்போ பார்த்தாலும் லூகேஜ் லூகேஜ்னு சொன்னால் அது அவருக்கு எரிச்சல் உண்டாக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நான் அந்த ஹார்லம் எனக்கு ஃபுல்லாக கிடைக்க போதோ தெரியல, நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அவரோட செக்ரட்டரி வந்து சொல்கிறாரு, எப்போவுமே மரியா மேலேருந்து கண் எடுக்காத, அவள் எப்படி இருந்தாலும் நைஜல் கிட்டேருந்து பணத்தை வாங்கிறதுக்கு உருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ ஜானி வந்து சொல்கிறாரு, இப்போ அதை அவன்கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான், ஏன் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அதே அவன்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறா. அப்போ ஜானி வந்து சொல்கிறாரு, ஏன்னா அவள் இந்த காசு எல்லாம் முழுங்கிட்டு உரிமை என்கிட்ட சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே செக்ரட்டரி சிரிச்சுட்டு அப்படியே மரியா சீன் கட்டுறாங்க. அப்போ உங்கள் பொண்ணு வந்து காட்டன் மாத்தோட கீபோர்டை வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கான். அப்போ அவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் அவங்களோட பழைய நினைவெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஷேட் வந்து அங்கே நிற்கிறாரு. அப்போ மரியா வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, திடீர்னு இந்த மாதிரி வந்து நிற்காத, என் பொண்ணு முன்னாடி என் பொண்ணு கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ட்டு மரியா வந்து சொல்லும்போது, அப்போ ஷேட் வந்து சொல்கிறாரு, நானும் உன் ஃபேமிலி தானே நினச்சேன், ஆனால் நீ பண்ணுறது பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீயும் இருக்க, சரி அதை விட என்ன விஷயத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லூகேஜ் வந்து இப்போ காக்ரோச்சை பிடிச்சிட்டான், அவனும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இப்போ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது, வேறான சொல்லியிருக்கு நம்மளுக்கு மணி தேவைன்னு சொல்லிட்டு 48 மணி நேரத்தில் அந்த மணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ மிச்சம் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் பணத்தை வாங்கி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நைஜலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது யாடிஸ், இப்போ அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த பணம் இருக்குது, அதனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போய் புரோக்லினில் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மரியா பண்ணுறது ஷேடுக்கு வந்து பிடிக்கல, ஏன்னா அவங்க பொண்ணு வந்தோடனே இவரை வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அதனால அந்த கோவத்தோடய அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ லூகேஜின் காட்டுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புரோக்லினை வந்து டார்கெட் வச்சுட்டு அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் மிஸ்டி சீன் காட்டுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காக்ரோச் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அந்த இடத்துல வந்து இருக்காங்க, காக்ரோச் உயிரோட பொழைச்சிட்டான். அப்போ அவங்ககிட்ட வந்து மரியா பற்றியும் மற்றவங்களை பற்றியும் விசாரிக்கிறதுக்காக அவனை நொங்கு எடுத்து நோண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான், ஸ்கார்ஃபை பற்றி பேசி இவங்களை காண்டேத்தி விட்டுறான். அப்போ அவங்க அடிக்க போகும்போது அதை நாண்டியும் ஆக்கரும் வந்து விட்டுறாங்க, வந்துட்டு இந்த விஷயத்தில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மிஸ்டி அவங்க மேலே கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாபி சீன் காட்டுறாங்க. அவர் பாப்ஸ் கடைக்கு வரும்போது
லூகேஜ் அங்கே தான் வந்து தூங்கிட்டு இருக்காரு. என்னடா இங்கேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக கிளாரை வந்து அங்கே வந்துடுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு பாபி வந்து நைஸாக நழுவிடுறாரு. ஏன்னா அவங்க திருப்பி சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க. அப்போ கிளார் வந்து சொல்றாங்க, நீ நினைச்சோடனே காக்ரோச்சை வந்து இப்படின்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதுலேருந்து உன் கோபம் வெளியே வர்றது தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி மாறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லூக் வந்து சொல்றாரு. கிளார் சொல்றத காது கொடுத்து கூட கேட்காம அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மிஸ்டி சீன் காட்டுறாங்க. அப்போ அவங்க சீஃப் என்ன பண்றாருனா கூப்பிட்டு வந்து பேசுறாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பண்ண இன்வெஸ்டிகேஷன் இடத்துக்கு போற, விக்டம் வந்து நீயே இன்டகிரேட் பண்ற, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப மிஸ்டி வந்து சொல்றாங்க, இந்த பாருங்க நம்மளுக்கான வேலையை வந்து லூக்கேஜ் பக்காவா பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப சீஃப் வந்து சொல்றாரு, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாம இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொன்னோடனே மிஸ்டி காண்டாயிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க, ஏன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னோடனே. அப்ப லூக் என்ன பண்றாருன்னா அடுத்ததா புரூக்ளின் வந்து போறாரு. அங்க போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து போறாரு. நைஜில்னு வந்து கேக்குறாங்க, நைஜில்ன்ற பேர நிறைய பேர் வருவாங்க, நீங்க யார கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. நைஜில் யார்டிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடி வந்து சொன்னோடனே, நீங்க வேணா அங்க குரூப்பா உட்காந்துருக்கீங்களா அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடே அவர் போய் கேக்குறாரு. கேட்டா அவங்க வந்து லூக்கேஜே மொக்க பண்ணி தட்டி விடுறாங்க. அப்ப லூக் வந்து சொல்றாரு, இந்த பாருங்க நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஆமா மகனே உன்னை பத்தி தெரியும், நீ உசைன் போட்டோட வேகமா ஓடுவியாமே, எங்க ஒரு சாம்பிள் எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவன் நைஜில் பத்தி கேட்டனே அங்க இருக்கவன் உஷாராயிட்டு யாருக்கும் கால் பண்ணுற மாதிரி போயிட்டு அங்கேருந்து எஸ்கேப் போயிடுறான். அது லூக்கேஜை கவனிச்சிடுறாரு. அப்போ அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. அப்போ ஷேட் சீன் காட்டுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா ஸ்ட்ரைட்டாக நைஜில் இருக்க இடத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவருக்கு பெரிய ஷாக், ஏன்னா நைஜில் வந்து அங்கே இல்லை, பூஷி மாஸ்டர் ஜானி தான் வந்து அங்கே இருக்கான். அப்போ ஷேடு வந்து சொல்கிறாரு, நான் இங்கே நைஜில் பார்க்க வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ ஜானி வந்து சொல்கிறாரு, நைஜில் கிடையாது, இனிமேல் அவனோட இடம் எனக்கு தான், என்ன விஷயம்னாலும் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்போ ஷேடு வந்து சொல்கிறாரு, நான் மரியாக்கு பதிலாக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மரியா ஸ்டோக்ஸ் தானே, இந்தா பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து தூக்கி போறாரு. அதை அவர் ஓபன் பண்ணி பார்த்தா நைஜிலோட தலையை அங்க இருக்கு. அப்ப ஜானி வந்து சொல்றாரு, இனிமேல் நான் தான் இங்க பாத்துப்பேன், எது வந்தாலும் என்ன டீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் லூகேஜின் காட்டுறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருனா அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப அவன் என்ன பண்றானா ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறான். அப்ப லூக்கேஜ் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டாருன்னு சொல்லிட்டோனே அப்பா தப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடனா, ஆனா லூக்கேஜ் வந்து அவனை ஃபாலோ பண்ணி தான் வர்றாரு, ஆனா அவனுக்கே தெரியாம. அப்ப மரியா சீன் காட்டுறாங்க. அப்ப மரியா என்ன பண்ணிட்டு இருக்கானா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஓப்பனிங்காக எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சிருக்கா ஃபண்ட் கலெக்ட் பண்றதுக்காக. அப்ப அவங்க பொண்ணு வந்து அங்க வராங்க. வந்தோடனே மரியாவோட அசிஸ்டன்ட் அவங்க கூட இன்டர்வியூ ஆயிக்கிறான். அதுக்கப்புறம் மிஸ்டி சீன் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா காலின் கூட இருக்காங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அப்ப மிஸ்டி வந்து காலின் கூட வந்து பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு கையில வந்து. மிஸ்டி வந்து அந்த ஒரு கையோட அவங்க சண்டை போடுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாம இதனால அவங்க தன்னம்பிக்கையை வந்து இழந்து போயிடுறாங்க. இப்ப காலின் என்ன பண்றாங்கன்னா இந்த பார் நல்லா கவனி, நீ கையை இழந்துட்டா எல்லாமே இழந்த மாதிரி கிடையாது, உனக்குள்ள இருக்கிறத நம்பு, உன் சீயை நம்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப மிஸ்டி வந்து சீயா ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இப்ப காலின்க்கு அதை பத்தி நெக்ல பேசினே காண்டாயிடுது, அப்படியா இந்தா வாங்கிக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காலின் வந்து சொல்றாங்க, இந்த பாரு என் கை அந்த இடத்துல இழந்து போயிருக்கணும், ஆனா நீ வந்து நடுவில் வந்து என்னை காப்பாத்திருக்க, அதை நினைச்ச நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. காலின் என்னதான் சொன்னாலும் மிஸ்டியோட மைண்ட் வந்து மாறுற மாதிரி இல்லை. அதனால காலின் என்ன பண்றாங்கன்னா சரிவா ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சரக்கடி கூட்டிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸின் காட்டுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா லூகேஜோட அப்பாவை போய் மீட் பண்றாங்க. அப்ப அவங்க கிட்ட அவங்க ஜாலியா பேசுறாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, இதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளார் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்ப அவர் வந்து சொல்றாரு, நீ என்ன பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் பிரச்சனையில மாட்டேன்னு இல்லை, என் பாய் ஃப்ரெண்ட் தான் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருனா, நீ எது வந்தாலும் மனசு விட்டு பேசு, உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அரட்டாச்சிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லூகேஜின் காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா அந்த பையனை எப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாரு. அங்க போனோடனே ஜானி வந்து நிக்கிறான். அப்ப லூக் வந்து சொல்றாரு, நான் நைஜிலுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நைஜிலா அவனை துண்டு துண்டா பார்சல் பண்ணி அனுப்பிச்சாச்சு, இனிமேல் நான் தான் இங்க என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப லூக் வந்து சொல்றாரு, மரியாவோட டீலிங்லாம் வச்சுக்காத, அப்படி வச்சுக்கிட்டனா பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன பார்த்தா என்ன ஸ்கூல் பாய் மாதிரி இருக்கேன், நான் மரியா கூட எல்லாம் ஒர்க் பண்ற மாதிரிலாம் இல்ல, நான் தான் இங்க எல்லான்ற மாதிரி ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம மரியா உனக்கு எதிரி போல, எனக்கும் எதிரிதான், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜானி வந்து சொல்லும் போது லூகேஜ் வந்து அந்த டீலுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்ல. இப்ப ஜானி வந்து சொல்றாரு, என்னோட கதையை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம ஆர்ல வந்து உன்னோட இடம் கிடையாது, அது என்னோட இடம், எனக்கு தேவையான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானி வந்து சொல்றாரு. அப்ப லூக் வந்து சொல்றாரு, ஆறுல முன்ன உன்னோட இடம் கிடையாது, நான் பாதுகாக்கிற இடம், அந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஓ அப்படியா பசங்களா வேலையை கட்டுங்க அப்படி சொல்லிட்டோனே அவங்க ஆளுங்க வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவன் செக்யூரிட்டி வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணிட்டோம் பயங்கரமா அடிச்சு போறாரு லூக்கேஜ்.
ஒரு ஸ்டேஜில் வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரெனேடு யூஸ் பண்ணி அடிக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம லூக் என்ன பண்ணார்னா அப்படி பண்ணிட்டு நெக்கில் அந்த இடத்த விட்டு போகிறாரு. அதை பார்த்தோன்னே ஜானிக்கே ஒரு நிமிஷம் இவன் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இப்போ மரியா சீன் காட்டுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்களே அது எதுக்காக ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நிறையாம அவங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும். அது டைமில் அவங்க குழந்தைங்க பார்த்துக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும்ல. அதுக்கேற்ற மாதிரி ப்ளே ஸ்கூல் டே கேர் அந்த மாதிரிலாம் வந்து அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்குது. அதனால் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பொண்ணை பற்றியும் அவங்க சொல்கிறாங்க. இவன் எப்படி பிறந்தானா இவங்க அப்பா வந்து ஒரு பியூர் அமெரிக்கன். இவங்க பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கலவரத்தில் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பொண்ணு வந்து பிறந்திருப்பான். அதனால தான் மரியாக்கு வந்து நம்மளுக்கு ஒரு புது பாதை கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துட்டு அந்த பாதையை நோக்கி போவாங்க. அப்படி சொல்லி முடிச்சோன்னே சரியான கிளாப்பாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டி சீன் காட்டுறாங்க. அவங்களும் காலையில பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வேம்ட்டே வந்து பிரச்சனைக்கு வரான். அப்போ மிஸ்டி வந்து அடிக்க போகும்போது மிஸ்டி வந்து அடி வாங்குறாங்க. ஆனால் காலின் பார்த்துட்டு அதை கண்டுக்காம தான் இருக்காங்க. அப்போ மிஸ்டிக்கு கோவம் வந்து அவங்களோட வெறித்தனத்தை வந்து காட்டுறாங்க. ஒரு கையிலேயே அவங்க எல்லாரையும் அடிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் காலினும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்ட பிறகு காலின் வந்து சொல்கிறாங்க இப்போ புது தெம்பு கிடச்சிச்சு போல கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஜானி சீன் காட்டுறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு சம்பிரதாயம் வந்து பண்ணிட்டு இருக்கான். மரியாவோட பொண்ணுகிட்ட இருந்து ஒரு மருந்து வந்து வாங்கிட்டு இருப்பான்ல அந்த மருந்தை வந்து போட்டு ஏதோ கசைக்க வச்சு அதை எரிய வைக்கிறான். இதுவும் இல்லாமல் லூக்கேஜ் வந்து அடிச்சிருப்பான்ல அவங்க ஆளுங்களை வந்து அந்த வீடியோ வந்து போட்டு பார்த்து அந்த மூவ்ஸ்லாம் வந்து கற்றுக்கிறான். ஜானி வந்து ஏற்கனவே இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். ஏன்னா லூக்கேஜோட பலவீனம் தெரிஞ்சாதான் எப்படி அவன் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அதுக்கப்புறம் மரியா சீன் காட்டுறாங்க. அப்போ அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த பிளாஸ்டிக் ஓனர் இருப்பான் இல்லையா அவன் வந்து வந்துட்டு நீங்கள் பேசின ஸ்பீச் சூப்பராக இருந்தது மரியா கங்க்ராஜ் $20 million ரெஸ்டடு பீஸ்ஃபுல்லாக இரு அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த பிளாஸ்டிக் ஓனர் செம்ம காண்ட வர்றாரு. அது எப்படி நான் ஒரே செகண்ட்ல இதெல்லாம் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க பேசிட்டே இருக்கும்போது மரியாவோட பொண்ணு வந்து அங்கே வந்துடுறாங்க. அதனால அந்த பிளாஸ்டிக் ஓனர் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ அவங்க பொண்ணு வந்து சொல்கிறான் நீங்கள் இன்றைக்கி மேடையில் பேசினதாக கவனித்தேன் உங்களுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு அதை நான் உண்மையாக நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் யோசித்ததே கிடையாது அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரிவா உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. எல்லா பெரிய ஃபேமிலிக்கும் ஒரு கருப்பான மெமரி கண்டிப்பாக இருக்கும். அந்த வெளிச்சத்தை எப்படியாச்சும் நம்ம கொண்டு வரணும் தான் நினைப்போம். அந்த வெளிச்சம் நீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போதே கரெக்டாக அங்கே ஷேடு வந்து வந்துடுறாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கடையில் வந்து பார்க்குறமா நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவங்களும் போயிடுறாங்க. ஷேட் என்ன பண்ணுறேன்னா ஜானி கிட்டேருந்து வாங்கின அந்த மணி வந்து கொடுக்குறாரு. இப்போ மரியா சொல்கிறாங்க இவ்வளோ மணி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஐஜில் கொடுக்கல அங்கே வேற ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இதை கொடுத்தாரு அவர் ரொம்ப மோசமான ஒரு மாதிரி இருக்காரு உன்னை பற்றி ரொம்ப பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேடு வந்து சொல்கிறான். என்னவோ நம்மளுக்கு பணம் கிடச்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி பிடிச்சி கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க பொண்ணை வந்து பார்க்குறாங்க. அப்போ ஜானியோட செக்ரட்டரி சீன் காட்டுறாங்க. அப்போ அந்த பில்லி பொண்ணு இருப்பாள் அது வந்து மரியா வேவ் பக்கத்துக்காக செட் பண்ணி விட்ட ஆள் தான். அப்போ அவகிட்ட இருந்து ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. அந்த பில்லி பொண்ணு என்ன சொல்கிறான்னா பெரானா ஜான்சன் சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான். அப்போ அந்த செக்ரட்டரி வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் லூகேஜ் சீன் காட்டுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க கிளார பக்கத்துக்காக வீட்டுக்கு வந்து வராரு. அப்போ கிளார வந்து சொல்கிறாங்க இந்த பாரு நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. லூக்கும் வந்து அந்த தான் சொல்கிறாரு நானும் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன். அப்போ கிளார் சொல்கிறாங்க அதை தான் இந்த கேஸில் நீ மாட்டிக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளார் வந்து சொல்கிறாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் எனக்கு இதில் நல்ல க்ளூ வந்து கிடச்சிருக்கு முடிகிற நிலைமைக்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இது உன்னை மாற்றிட்டுருக்கு அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள வாக்குவாதம் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு நானும் மனுஷன் தானே எனக்கு கோவலாம் வரும்ல அந்த கோவத்தை நான் இதில் காட்டுறேன் அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ கிளார் வந்து சொல்கிறாங்க அது நீ கிடையாது நீ ஆங்கர் ஒரு டூலாக யூஸ் பண்ணுற அதெல்லாம் ஓகே ஆனால் நீ நீயா இருப்பியே அதை நீ விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க பேச்சு போக்கில் அவங்க அப்பாவை போய் பார்த்ததை வந்து இவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ லூக் வந்து கேட்குறாரு என்ன தைரியத்தில் நீ போய் பார்த்த. அப்போ கிளார் வந்து சொல்கிறாங்க இந்த பாரு நீ தான் அவர்கிட்ட போய் பேசணும் அவரே இவ்வளோ திருந்துட்டாரு தெரியுமா ஆனால் நீ மட்டும் தான் இன்னும் இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது அவருக்கு செம்ம காண்டாயிட்டு அங்கே இருக்கிற செவத்தை வந்து உடச்சிடறாரு. அதை பார்த்துட்டு அவங்க பயந்துடுறாங்க. அப்போ தான் லூக்கு வந்து புரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிளார் கிட்ட போயிட்டு சாரி கேட்குறாரு இதை நான் வேம்டே பண்ணலை என்னை மன்னிச்சிட்டு கிளார். அப்போ கிளார் வந்து சொல்கிறாங்க இந்த பாரு வேணா எனக்கு இப்போது டைமும் ஸ்பேஸும் வேணும் ப்ளீஸ் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ லூக் வந்து சொல்கிறாரு துபர் துபர் நான் உன்னை இன்டென்ஸாக ஹர்ட் பண்ண மாட்டேன் உனக்கே தெரியும் அதை இது எனக்கே தெரியாமல் இதை நடந்துச்சு என்னை மன்னிச்சு கிளார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ கிளார் வந்து சொல்கிறாங்க
இந்த கோவத்தோடலாம் என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ் நீ இப்போ இங்கேருந்து கிளம்புறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாசமாக தான் சொல்கிறாங்க. அப்போ லூக் அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, இந்த பார்க்கல நான் எப்பவுமே நான் லவ் பண்ணுறதை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அந்த ஷோக்கை தெரிய அவர் பாட்டு கேட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காரு. அப்போது ஜானி வந்து அவனை அடித்து போட்டுட்டு ஹாரில் முன்னோட இடம்னு சொன்னேன் அது எப்போவுமே கிடையாது, ஹாரில் என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியே இந்த கதையும் முடியுது. இதோட எபிசோட் 4 வந்தோடனே தான் எல்லாமே தெளிவாக தெரிய வரும். இந்த கதையில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சொன்னால் உங்கள் கேகே ஷைனிங் ஆஃப் கேகே. பாய்.